மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொடர்ச்சியான ஆதரவுடன் கோவிட்டிற்கான பிளாஸ்மா சிகிச்சை வெற்றியை அடிப்படையாக கொண்டு முதலாவது பிளாஸ்மா வங்கி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ரூபாய் 2.34 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டு இன்று அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரே நேரத்தில் 30 நிமிடத்தில் 7 நபர்களிடமிருந்து தலா 500 மில்லி பிளாஸ்மாவை கொடையாக பெறுவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. கோவிட் 19 குணமடைந்த நோயாளிகள் 14 நாட்களுக்கு பிறகு பிளாஸ்மா தானம் செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இணை நோய்கள் உள்ளவர்கள் பிளாஸ்மாவை தானம் செய்யக்கூடாது. பொதுமக்கள் எவ்வித பயமும் அச்சமும் இன்றி தாமாகவே முன்வந்து உயிரை காப்பாற்ற பிளாஸ்மாவை நன்கொடையாக வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தமிழ்நாடு அரசு கோவிட் பிளாஸ்மா வங்கிகளை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது.